ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. எண்ண ஓட்டங்களால் ஏற்படும் கவனச்சிதறலை எப்படி சரி செய்வது? மனதிற்கு சக்தி உண்டு, அதனால் பல காரியங்களை சாதித்து வெற்றியடையலாம் என்ற கூற்றை பற்றிய கருத்து. நமது வாழ்வின் அடுத்த கட்டம் மனதில் ஏற்படும் எண்ணங்களை சார்ந்ததா? ரகசியம், சீக்ரெட் என்ற புத்தகத்தை பற்றிய கருத்து என்ன? இப்போ பொதுவாக வந்து இந்த கான்சன்ட்ரேஷன், கவனத்தை ஒரு இடத்துல ஒருமிக்கிறது, கவனச்சிதறல், கவனத்தை வந்து ஒருநிலைப்படுத்துகிறது தான் கரெக்டு, கவனம் செதறி போனோன்னா சரியில்லைங்கிறது தான் வந்து என்ன சொல்லி சொன்னால், நம்முடைய தியானங்கள் இது எல்லாமே அந்த மாதிரி தான் நிறையா சொல்லப்படுது. ஆனால் உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக, கவனத்தை செதறது கரெக்டானு சொல்லி சொன்னால், இப்போ ஏன் ஓட்டு என்னன்னா கவனம் செதறது தான் கரெக்டு, கான்சன்ட்ரேஷன் தான் தப்பு. ஆனால் நாம் எல்லாருமே என்னென்னா கான்சன்ட்ரேஷன் தான் கரெக்டுன்னு சொல்லியே வச்சுக்கிட்டே இருக்கோம். உண்மையிலே கான்சன்ட்ரேஷன் தான் பிரச்சனையே, கான்சன்ட்ரேஷன்லேருந்து விடுபடணும், அதுதான் சரியான முறை. இப்போ உதாரணமாக நம்ம குழந்தைய எடுத்துக்கிறோம், குழந்தை என்னன்னு சொல்லி சொன்னால் டிவியில் பார்த்துட்டு இருக்கு, படிப்பை பார்க்கவே கவனிக்கவே மாட்டேங்கிறான், படிப்பில் கவனமே இல்லை, டிவியில் கவனம் இருக்குங்கிற மாதிரி நாம் சொல்லி கொடுக்குறோம். அந்த டிவியில் கவனத்தை விட்டுட்டு படிப்பில் கவனத்தை செலுத்தணுங்கிற மாதிரி நாம் விரும்பணும். ஆனால் அந்த பிள்ளைகிட்ட என்னன்னு சொல்லிச்சுன்னா, எனக்கு படிப்புனா பிடிக்கவே பிடிக்கல, டிவினா இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருப்பேன்னு சொல்லி அவன் சொல்லுவான், விளையாட்டுனா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருப்பேன். இப்போ உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், அவனுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்த்தா கான்சன்ட்ரேஷன் இருக்கு. எங்கே கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா டிவியில் கான்சன்ட்ரேஷன் இருக்கு, படிப்பில் கான்சன்ட்ரேஷன் இல்லை. இப்போ நாம் என்ன நினைக்கிறோங்கன்னா, இந்த கான்சன்ட்ரேஷன் தப்பு, வேற ஒரு கான்சன்ட்ரேஷன் வைக்கணும்னு சொல்லி கான்சன்ட்ரேஷனில் வேற ஒரு இடத்த சுட்டி காட்டுறோம். அவனுக்கு இது பிடிக்கல, அது பிடிக்குது. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே நம்ம செய்ய வேண்டியது இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து விடுபடுறதுன்னு சொல்லி இன்னொரு ஆங்கிள் இருக்குங்கிறதே நமக்கு தெரியல. நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜே கான்சன்ட்ரேஷன் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ். அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து விடுபடுறதுங்கிற லாங்குவேஜே நமக்கு தெரியல. முதல்ல கான்சன்ட்ரேஷன்லேருந்து விடுபடுறது கற்றுக் கொடுக்கணும். நீங்கள் கான்சன்ட்ரேஷன்லேருந்து விடுபடுறது கற்றுக் கொடுத்ததுக்கு பிறகு, அப்புறம் அதை எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறது அதுக்கப்புறம் தானாகவே வந்துடும், அதுக்கப்புறம் தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் நம்ம தேவையான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல விடுபட்டால் தான் நான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். நீங்கள் டிவியில் கான்சன்ட்ரேட் பண்ணி அதுலேருந்து விடுபட்டாலாம் நீங்கள் அடுத்த இடத்துக்கு வர முடியும், நீங்கள் அங்கெல்லாம் மாட்டிகிட்டு கிடக்குறீங்க. கான்சன்ட்ரேஷன் தான் பிரச்சனையே. முதல்ல கான்சன்ட்ரேஷன்லேருந்து விடுபட கற்றுக்கிட்டோம், விடுபட்டுட்டோன்னுன்னா அடுத்தவங்க நமக்கு வந்து எங்கே நமக்கு தேவையோ அங்கே நம்ம அதை வந்து கான்சன்ட்ரேஷனை இடமாற்றி வச்சுக்கிடணும். இப்போ நமக்கு வந்து இது நமக்கு பொதுவாக ஒரு குழந்தைகளுக்கோ யாருக்கோ எடுத்துருங்கன்னா, நமக்கு எதில் மனசு ஆர்வம் இருக்கோ அந்த ஆர்வத்தில் தான் கான்சன்ட்ரேஷன் போயிட்டே இருக்கும். இதுதான் நேச்சுரல் ஆர்வம். மனசு ஆர்வம் ஒரு இடத்துல ஆர்வம் வந்துன்னு சொன்னால், ஆர்வத்துக்கு பின்னால் நம்ம போகிறதுங்கிறது இந்த மாதிரி நம்மளை கொண்டு போயிடும். ஆர்வத்துக்கு பின்னாலே கான்சன்ட்ரேஷன் போகிறதுன்னு சொல்லி சொன்னால், ஆர்வத்துக்கு ஒரு காரணமே சொல்ல வேண்டியது, அது போக்கில் நமக்கு ஒரு ஆர்வம் வரும். அந்த ஆர்வத்துக்கு பின்னாலே நம்ம போனோம்னு சொன்னால், அது வந்து நம்மளை வந்து எங்கேயா கொண்டு போயிடும். அந்த ஆர்வத்துக்கு பின்னால் போகிறத விட்டுறோம். இப்போ உதாரணமாக, இப்போ நம்மகிட்ட ஒரு 10 லட்சம் ரூபா இருக்குது, நமக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், ஒரு காரை பார்க்குறோம், 10 லட்சம் ரூபாய் இருக்குது, ஒரு காரை பார்க்குறோம், அடையாளம் அந்த காரை நம்ம வாங்கினா பரவாயில்லையே, நமக்கு இருந்தால் நல்லாயிருக்குமேனிட்டு ஒரு ஆர்வம் ஏற்படுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அறிவு சொல்லுது, சரி இந்த 10 லட்சம் ரூபாயை நம்ம கொஞ்சம் இது பண்ணி கூட கொஞ்சம் லோன் போட்டு, இந்த நல்ல கார் தான், கூட கொஞ்சம் 12 லட்சம் ரூபா கூட இருக்கும், அது கூட வாங்கிடலான்னு சொல்லி ஒரு 2 லட்சம் ரூபா லோனும் போட்டு 10 லட்சம் ரூபாயும் சேர்த்து அந்த காரை வாங்கிடுவீங்க. அப்போ அறிவு ஒத்துழைக்குது, ஆர்வமும் வருது, அறிவும் ஒத்துழைக்குது, அந்த காரை வாங்கிடுறீங்க. நம்ம விருப்பம் காரை வாங்கிறது, காரை வாங்கிட்டோம், நம்ம சந்தோஷப்பட வேண்டியதானே, சந்தோஷம் ஏற்படத்தான் செய்யும்.
நான் எவ்வளோ நாளைக்கு ஏற்படும்னு சொன்னால் ஒரு மாதம் ஏற்படும். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த மனசு என்ன சொல்லுன்னு சொன்னால், இந்த காரை வாங்குறதுக்கு பதிலாக ஒரு வீடு கட்டியிருக்கலாமே, கூட கொஞ்சம் பணத்தை டெவலப் பண்ணியிருந்தோன்னா வீடு கட்டிருக்கலாம். இப்போ வாடகை வீட்டிலலாம் உட்காந்துட்டு இருக்கோம், காரை நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லையே, ஒரு வாடகை வீட்டிலலாம் கஷ்டப்பட்டு இருக்கோம், ஒரு வீடு வாங்கிட்டுருக்கலாம்லன்னு சொல்லி நம்ம ஆர்வம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆர்வங்கிறது ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது. இப்போ இதே மாதிரி நீங்கள் ஒரு குழந்தைகிட்ட வந்து, ஒரு குழந்தை வந்து ஆசைப்பட்டு கேட்குதேன்னு சொல்லி ஒரு கார், சின்ன பொம்மை கார் தான் அவங்க வாங்கி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரம் அந்த காரை ஓட்டி விளையாடும், ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த காரை உடச்சி விளையாடும். ஏன்னா அது வந்து ஜம்ப் பண்ணிட்டு அந்த ஆர்வங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம அந்த ஆர்வத்துக்கு பின்னால் நம்ம அறிவும் போச்சுதுன்னு சொன்னால், ஆர்வம் வந்து மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி அறிவும் மாறிக்கிட்டே இருந்துன்னு சொன்னால் பிறகு இந்த அறிவு தடுமாறிடும், அது அந்த காம்பினேஷன் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் அதே நேரத்தில் அறிவு ஒன்றை சொல்லுதுன்னு வச்சுடுங்க, அந்தந்த அறிவு சொல்கிற இடத்துக்கு நமக்கு ஆர்வம் கூட இல்லாமல் கூட இருக்கலாம். அப்போ அறிவு சொல்கிற இடத்துல நம்ம வந்து அறிவு சொல்கிறதான் கரெக்டுன்னு சொல்லி நம்ம எடுத்து செஞ்சோம்னு சொன்னால் அந்த தேவையான ஆர்வம் தானாகவே வந்துடும். நம்ம ஆர்வமே இல்லையே, எனக்கு அறிவு சொல்லுது இதை செய்யணும்னு அறிவு சொல்லுது, எனக்கு ஆர்வமே இல்லையேன்னு சொன்னால் நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது தேவையான ஆர்வம் தானாக வந்துடும். இப்போ உதாரணமாக இதில் ஒரு பாக்ஸ் இருக்குது, ஒரு 50 கிலோ வெயிட்டு, இதை நம்ம எடுக்கணும். இப்போ நமக்கு வந்து 50 கிலோ வெயிட்டை நம்ம தூக்கணும்னு சொல்லி நினச்ச உடனேயே நம்மளை அறியாமல் இந்த கையில் 50 கிலோ வெயிட்டை தூக்கக்கூடிய எனர்ஜியில் வந்துடும். இப்போ உண்மையிலே வந்து இந்த 50 கிலோ வெயிட்டை தூக்கணும்னே என் கையில் 50 கிலோ வெயிட்டை தூக்குற எனர்ஜிலாம் கிடையாது, எனர்ஜியை வா எல்லாம் சொல்லி நம்ம கூப்பிடுறதில்ல. நீங்கள் 50 கிலோ வெயிட்டை தூக்கணும்னு நினச்சோடனே எனர்ஜி தானாக வந்துடும். இப்போ அதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம அறிவு வந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துன்னு சொன்னால் தேவையான ஆர்வம் தானாக வந்தோம். நம்ம ஆர்வத்துக்கு பின்னாலே அறிவு போகவும் போகும், அறிவு போனாங்கன்னா அந்த கூட்டணி சரியாக இருக்காது. அறிவு ஆர்வம் வந்து ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி அறிவும் ஜம்ப் பண்ணிகிட்டே இருந்துன்னு சொன்னால் தடுமாறி ஒரு வேலையும் ஒழுங்காக செய்ய முடியாது. ஆனால் அறிவு சொல்கிறதுக்கு பின்னால் ஆர்வம் வந்துன்னு சொன்னால் அந்த கூட்டணி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் செய்கிற வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த எமோஷன்ஸ் வர்றது பின்னால் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் போச்சுன்னு சொன்னால், கான்சன்ட்ரேஷன் ஒரு இதில் கவனம் குதிகிறதுன்னு சொல்லி சொன்னால் அது சரியானது இல்லை. இப்படி டிவி மேலே ஆசைப்பட்டு குழந்தை வந்து டிவியை பார்க்குறேன் விளையாட்டுலேயே போகிறேன்னு சொல்லி சொன்னால் அது எமோஷன் பின்னால் போகிறது தான். இப்போ இதில் என்னன்னு சொன்னால், முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டது வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து விடுபடுறதுன்னு ஒரு அம்சம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் மட்டும் கற்றுக் கொடுக்குறதோட கான்சன்ட்ரேஷன் வந்து விடுபடுறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து படிப்பில் அதாவது டிவியிலேருந்து விடுபட்டாச்சுன்னு சொன்னால் படிப்பு தான் கரெக்டானிட்டு சொல்லி அதுக்கே ஒரு எண்ணம் ஏற்பட்டுன்னு சொல்லி சொன்னால் கான்சன்ட்ரேஷன் அங்கே போயிடும். அப்போ நம்ம அதே நேரத்தில் கான்சன்ட்ரேஷனால தான் சாதிக்க முடியும். கான்சன்ட்ரேஷனே இல்லாமல் நம்ம ஒரு வேலையும் செய்ய முடியாது. பட் இருந்தாலும் என்னங்கன்னா கான்சன்ட்ரேஷனில் விலகி இருக்கக்கூடியதே நம்ம தெரிஞ்சிடும், அந்த ஆஸ்பெக்ட் நமக்கு வந்து ஏற்படாமலே இருக்குது. கான்சன்ட்ரேஷன் வந்து விலகிறது தெரிஞ்சது பிறகு கான்சன்ட்ரேஷன் ஏற்படுறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு வந்து அந்த எனர்ஜியும் வந்து அந்த கான்சன்ட்ரேஷனுக்கு சப்போர்ட்டிவாக மாறிடும். மனதிற்கு சக்தி உண்டு, அதனால் பல காரியங்களை சாதித்து வெற்றி அடையலாம் என்ற கூற்றை பற்றிய கருத்து. இது கரெக்டு தான், மனதுக்கு சக்தி இருக்குது. பட் இருந்தால் நான் சொல்லி சொன்னால், அந்த செய்கிற செயலை வேலைகளுக்கு நம்ம மனதோடைய சேர்ந்த ஒரு முயற்சியாக இருக்கணும். சும்மா எனக்கு இந்த சீக்ரெட்டுங்கிற புக்கில் கூட என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரிலாம் சில கருத்துக்கள் இருக்கும். நீங்கள் நினச்சா போதும், இது நடந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிடுங்க உங்களுக்கு நடந்துருங்கிற மாதிரிலாம் சில இதுகள், அது வந்து நம்மளை வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக எடுத்துக்கிடலாம். இப்போ அதுக்காக நம்ம வந்து நான் வந்து இப்போ பரீட்சையில் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமை பூட்டிக்கிட்டு உட்காந்து பரீட்சையில் வெற்றி பெற்றேன் வெற்றி பெற்ற மாதிரி நான் கற்பனை பண்ணிக்கிடுவேன்னு சொன்னால், நீங்கள் ரூமை பூட்டிக்கிட்டு வெளியே போய் பரீட்சை எழுத வேண்டாமா? அதெல்லாம் என்னென்னு நம்ம முயற்சிக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். நம்ம எந்த நூல் நம்ம அந்த மாதிரி தன்னம்பிக்கை நூல்கள் எல்லாமே வந்து ஒரு முயற்சிக்கு உறுதுணையாக இருந்ததுன்னா நம்ம அதை பயன்படுத்திக்கிடலாம். என்ன இருந்தாலும் நம்ம மனசை உபயோகப்படுத்தி தான் வெற்றி பெற முடியும். மனதினுடைய உதவி இல்லாமல் இதையும் வெற்றி பெற முடியும், வெற்றி பெற முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு அமானுஷ்யமாக நாம் ஒரு முயற்சியும் பண்ண மாட்டேன் மனசில் மட்டும் நினச்சிக்கிடுவோம் வெற்றி பெறோம்னாலும் அது சாத்தியமே இல்லாது.
நமது வாழ்வின் அடுத்த கட்டம் மனதில் ஏற்படும் எண்ணங்களை சார்ந்ததா? அதாவது வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடக்குது, சிலது அதுவாக நிகழுது, சிலது நாமளாக பங்கு பெறுறோம், சிலது நாமளே சிந்திச்சு செயல்படுறோம், சில நேரம் அதுவாக நிகழுது. இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நாமளாக ஏற்படுத்திக்கிறதே ஏற்படுத்திக்கிடலாம், அதே நேரத்தில் தானாக நிகழ்கிறதையும் நீங்கள் எந்த வகையில் பங்கு பெறணுமோ அந்த அளவில் பங்கு பெறலாம். அதனால் உங்களுக்கு பங்கு இல்லைன்னு விட வேண்டாம். அதே நேரத்தில் நாம் மற்றது தான் தானாக தான் நடக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அது நடந்ததுன்னா அதையும் பயன்படுத்திக்கலாம், நீங்களாக முயற்சி பண்ணவும் பண்ணிக்கலாம். உங்களுடைய பங்கை நீங்கள் முயற்சி பண்ண தான் செய்யணும். ஆன்மா எவ்வாறு தோன்றுகிறது? ஆன்மாவுக்கு ஆயுட்காலம் உண்டா? இப்போ ஆன்மாங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம சும்மா ஒரு டிஸ்கஷனுக்கு ஆன்மாவை பற்றி பேசணும். உண்மையிலே ஆன்மான்னா ஒன்று இருக்கா? ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிகேன்னுட்டுலாம் சொல்லிட்டாங்க. உண்மையில் அப்படின்னா என்ன? ஆன்மான்னுட்டு ஒன்று இருக்கா? ஆன்மா எதைத்தான் மீன் பண்ணுறாங்க? ஆன்மாங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. நம்முடைய கான்சியஸ்னஸுக்கு பேர் தான் ஆன்மா, உணர்ச்சி. நம்ம உணர்ச்சியெல்லாம் இதெல்லாம் உணர்ச்சி ஏற்படுது. இந்த உணர்ச்சிகளுக்கு பேர் தான் ஆன்மாங்கிறது. இந்த உணர்ச்சியை வந்து அந்த உணர்ச்சி அதுவே தன்னை காட்டிக்கிடும், தன்னையே காட்டிக்கிடுற மாதிரி இருக்கிறனால தான் அதை போய் நம்ம இன்னொருத்தர்கிட்ட போய் நம்ம காட்டி இது பண்ணுறதுங்கிறது இல்லை. இப்போ எனக்கு வந்து இதில் எனக்கு இதில் ஒரு வலி இருக்குன்னு வச்சுடுங்க, இந்த வலியை நீங்கள் கொஞ்சம் தொட்டு பார்த்து வலி இருக்கான்னு சொல்லுங்கன்னு சொல்லி அடுத்த மட்டும் சொல்ல முடியாது. நீங்கள் வலி உங்களுக்கே தெரியும், சுய விளக்கமுடையதாக இருக்கும், அதுவே அதை அறிஞ்சிக்கணும். தன்னைத்தானே வெளிப்படுத்தி தன்னைத்தானே அறிகிற மாதிரி ஒரு தன்மையில் உள்ளது தான் வந்து இந்த ஆன்மான்னு சொல்லணும், இந்த கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லணும். இந்த ஆன்மாங்கிறது வந்து வேற ஒன்றும் இல்லை, நம்முடைய கான்சியஸ்னஸுக்கு பேர் தான் ஆன்மாங்கிறது. ஆனால் அந்த கான்சியஸ்னஸ்ங்கிறது எப்படி இருக்கு? இப்போ உதாரணமாக இதில் ஒரு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, நீங்கள் நெருப்பை தொடுறீங்க, தொட்டிங்கன்னா சூடாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அதேமாதிரி ஒரு ஐஸ் வாட்டர் இருக்குது, தொடுறீங்க, ஜில்லுன்னுட்டு இருக்குது, கூலாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இப்போ உண்மையில் நீங்கள் என்னது தெரிஞ்சுக்கிட்டீங்க? நெருப்பை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஐஸ் வாட்டர் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கூலாக இருக்குது சூடாக இருக்குங்கிறது நெருப்பு சூடாக இருக்கா, ஐஸ் சூடாக இருக்கா, ஐஸு குளிர்ச்சியாக இருக்கா? உண்மையில் என்னென்னு சொல்லி சொன்னால், நெருப்பையோ ஐஸையோ நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த நெருப்பு நம்ம கையில் ஒரு ரியாக்ஷனை ஏற்படுத்துது, ஐஸு நம்ம கையில் ஒரு ரியாக்ஷனை ஏற்படுத்துது. அந்த ரியாக்ஷனை தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த நெருப்பு வந்து ஒரு நம்ம கையில் வந்து ஒரு உஷ்ணத்தை கிரியேட் பண்ணுது. அப்போ அந்த உங்கள் கையில் ஏற்படக்கூடிய உணர்ச்சியை தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மொழிய, அந்த உணர்ச்சிக்கு காரணமான நெருப்பையோ அந்த ஐஸ் வாட்டரையோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ நமக்கு தெரியறது என்னங்கன்னா, நம்ம கையில் ஏற்படுற உணர்ச்சி மட்டும்தான் தருது. ஒரு நேரம் சூடாக இருக்குது, ஒரு நேரம் கூலாக இருக்குது. இது நம்ம கையில் அப்படி ஒரு உணர்ச்சி நமக்கு ஏற்படுது. இப்போ ஒருத்தர் கேட்குறார், ஐயா உங்கள் கையினுடைய தன்மை என்ன, கையினுடைய உணர்வு தன்மை எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? சூடாக இருக்கோம்னு சொல்லுவோமா, அல்லது குளிர்ந்தாமல் இருக்கும்னு சொல்லுவோமா? உண்மையிலே அது ரெண்டுமே கிடையாது. அதெல்லாம் தற்காலிகமாக வந்துட்டு போகிறது. ஒரு நேரம் சூடாக தான் இருந்தது, ஒரு நேரம் கூலாக தான் இருந்தது, ஆனால் அதெல்லாம் தற்காலிகமாக வந்துட்டு போக முடியாது. அப்போ அந்த தற்காலிகமாக வந்துட்டு போகிறதுக்கு ஆதாரமாக என்னங்கன்னா, உள்ள ஒரு இன்னொரு உணரும் தன்மைன்னு சொல்லி ஒன்று இருக்கு. அந்த உணரும் தன்மை தான் என்னன்னா, ஒரு நேரம் உஷ்ணமாக வெளிப்படுது, இன்னொரு நேரம் குளிர்ச்சியாக வெளிப்படுது. அந்த ரெண்டுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த உணரும் தன்மை தான் வந்து சித்த அம்சம்னு சொல்கிறது. அந்த சித்த அம்சத்தை தான் வந்து ஆன்மான்னு சொல்கிறாங்க. அந்த சித்த அம்சம் வந்து அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அதனால தான் அந்த ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிகேன்னு சொல்கிற காரணமே அதுதான். ஏன்னா அது எதை வச்சு அதை அறியவே முடியாது. ஆனால் நம்ம எதை அறியிறோம்னு சொல்லி சொன்னால், அதனால ஏற்படக்கூடிய எக்ஸ்பிரஷன் மட்டும்தான் அறியும். ஆனால் அந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஒரு நேரம் வந்து உஷ்ணமாக வெளிப்படலாம், இன்னொரு நேரம் சூடாக வெளிப்படலாம், இன்னொரு நேரம் குளிர்ச்சியாக வெளிப்படலாம், இன்னொரு நேரம் வலியாக ஏற்படலாம், ஏதோ ஏதோ எத்தனை விதமான உணர்ச்சியாக வெளிப்படலாம். அத்தனை உணர்ச்சிகளுமே அந்த சித்த அம்சத்தில் தான் வெளிப்படுது. ஆனால் அந்த சித்த அம்சம், அந்த அறியும் தன்மை வந்து எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அது இருக்கிற தெரியாமல் இருந்துகிட்டே. இப்போ அந்த சித்த அம்சத்தை தான் ஆன்மான்னு சொல்கிறோம். ஆனால் அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் எதுவுமே நடக்கணும்னு சொல்லினா அதை தெரியவே முடியாது. தெரியவே முடியாத தெரிஞ்சுக்கேன்னு சொல்கிறதுல வந்து தேவையே இல்லை.
அதனால் அது தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த எக்ஸ்ப்ரெஷனுங்கிறதெல்லாம் வந்து மறையக்கூடியது. எந்த எக்ஸ்ப்ரெஷனும் பெர்மனெண்ட் கிடையாது, எல்லா எக்ஸ்ப்ரெஷனும் வந்து மறையக்கூடியது. அதனால் எந்த எக்ஸ்ப்ரெஷன்லையுமே நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாங்கிறதுடைய நோக்கத்தினால தான் அதுக்கு ஆதாரமான ஆன்மாவை தெரிஞ்சுக்கன்னு சொல்லி ஒரு இன்டைரக்ட் வேல நம்ம சொல்கிறாங்க. இப்போ வரக்கூடிய நம்மளோட மனோரீதியான உணர்ச்சியாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியான உணர்ச்சியாக இருந்தாலும் சரி, எந்த விதமான உணர்ச்சி ஏற்பட்டாலும் அந்த உணர்ச்சிக்கு பேர் தான் ஆன்மாங்கிறது சொல்கிறோம். அந்த கான்சியஸ்னஸ் தான். ஆனால் அந்த கான்சியஸ்னஸ்ஸும் கூட என்னென்னு சொன்னால் இந்த ஆன்மாவினுடைய எக்ஸ்ப்ரெஷன் தான். அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு ஆதாரமான ஆன்மாவை யாராலையுமே அறிய முடியாது. இப்போ இதில் வந்து என்னதுன்னா, ஆன்மாவுடைய ஆயுள்ங்கிறதெல்லாம் வந்து இது வந்து இது இவங்களாக ஒரு பெயர் கொடுத்துக்கிட்டாங்க. உண்மையில் என்னங்கன்னா, சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லி இப்போ நம்ம பாடி உடல் நம்ம மறைஞ்சிருது. ஒருத்தர் இறந்து போகிறாருன்னு சொல்லி சொன்னால் இந்த உடலை விட்டு சூக்ஷ்ம சரீரம் பிரிஞ்சு போகுது. அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு தான் என்னன்னு சொல்லி சொன்னால் அது வந்து இன்னொரு உடல் எடுக்குது. அது வந்து ஆயுள்ங்கிறதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய பாடிக்கு தான் ஆயுள்ங்கிறது உண்டு. சூக்ஷ்ம சரீரம், சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஆதாரமான காரண சரீரம், பிராண சரீரம், இதுக்கெல்லாம் ஆயுள்ங்கிறதுலாம் கிடையாது. அது எவ்வளோ காலம் வேணாலும் இருக்கலாம். ஆனால் இது அது வந்து நம்முடைய பாடி, இந்த உடலுக்கு வந்து ஆயுள் உண்டு. ஆன்மாவுங்கிறதெல்லாம் வந்து, ஆன்மா வந்து பிறக்கிறது கிடையாது, இறக்கிறது கிடையாது. ஆன்மாங்கிறது வேறு, அது வந்து அதுதான் சித்தம்சங்கிறது. அது எல்லாருக்கும் ஆதாரமானது. ஆன்மாவில் பல எல்லாம் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆன்மாங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே ஆன்மா தான். அதனால் அதான் வந்து அதான் பிரம்மம்னு சொல்லிக்கலாம், ஆன்மானே சொல்லிக்கிடலாம். அதனால் இந்த அந்த ஆன்மாவே நீங்கள் சொல்கிற மாதிரி குழப்பிடக்கூடாது. டு கெட் ரிட் ஆஃப் ப்ராப்ளம் வி லீவ் டு அக்செப்ட் later in life. But to reach the accepting state, is there any easy method? அதாவது என்ன கேட்குறாங்கன்னு சொல்லி சொன்னால், நம்ம இருக்கிறத ஏற்றுக்கிடணும், ஏற்றுக்கிட்டோம்னா பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடும்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு ஏதாவது சுலபமான வழி இருக்கா நீ சொல்லி கேட்குறாரு. இப்போ நீங்கள் சுலபமான வழின்னு சொல்லி சொன்னாலே, இந்த சுலபமான வழியிலிருந்து நீங்கள் ஏதோ வெற்றி பெறணுங்கிறவுடைய நோக்கம் வந்துடும். இப்போ இந்த அகத்தை பொறுத்தளவில் வந்து இந்த வெற்றி பெறணுங்கிற நோக்கம்தான் பிரச்சனைக்குரியது. அக உணர்ச்சிகளை பொறுத்தளவில் நான் வந்து என்னுடைய உணர்ச்சிகளெல்லாம் நான் பெர்ஃபெக்டாக வச்சுக்கணும், அகத்தில் என்னுடைய உணர்ச்சிகளை கண்ட்ரோலுக்குள்ளே சேஃபாக வச்சுக்கணும்னு சொல்லி சொல்லி அது வெற்றிகரமாக டீல் பண்ணணும்னு சொல்லி சொன்னாலே அதுதான் ப்ராப்ளமே. அகத்தை பொறுத்தளவில் நீங்கள் வந்து நம்முடைய ஃபெயிலியரை ஏற்றுக்கணும். தோற்று போகிறது தான் உண்மையான வெற்றி. அகத்தை பொறுத்தளவு வெற்றிங்கிறதே இருக்கக்கூடாது. தோகரம் தோக்கிற இடம் தான் அது. அகத்தை பொறுத்தளவு தோல்வி தான் இலக்காக இருக்கணும், வெற்றி பெறுறது இலக்காகவே இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் மனப்பூர்வமாக தோல்வி ஏற்றுக்கிட்டீங்களோ அந்தளவுக்கு வெற்றி ஏற்படும். அது தானாகவே நிகழும். நாம் வந்து எதையாவது ஒன்று பண்ணி வெற்றி பெறணும்னு நினைக்கிறதுல நீங்கள் எக்ஸ்டர்னலாக வச்சுக்கிட்டேன். எக்ஸ்டர்னலாக எத்தனையோ போயிடுச்சு. அதெல்லாம் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளையுமே வந்து ஃபிசிக்கல் ப்ராப்ளம், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட், சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்குது. அதனுடைய ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டில் நீங்கள் வெற்றி பெறுங்க. ஒரு சூழ்நிலையை வந்து நீங்கள் வெற்றிகரமாக நிர்வாகம் பண்ணுங்க. சைக்கலாஜிக்கலாக வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே ஒரு கண்ணாடியில் தெரியக்கூடிய இமேஜஸ் மாதிரி தான். அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய இமேஜஸ்லாம் நீங்கள் சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதை நீங்கள் அதை அப்படியே ஏற்றுக்கிடுங்க, அவ்வளோதான். அதில் ஒன்று சரி பண்ணுறதுக்கு ஒன்றும் அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு கண்ணாடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய உருவம் அதில் தெரியும். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து தலை வாரிக்கலாம், ஷேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை உருவத்துக்கு போய் நீங்கள் ஷேவ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. உருவத்தை நீங்கள் அப்படியே விட்டுருங்க, அது ஒரு மேட்டரே கிடையாது. அதை நீங்கள் அது சரி பண்ணணும்னு நினைக்கிறதான் ப்ராப்ளம். அது சரி பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ஃபூலிஷ்னஸ். அதனால் அதை வந்து சரி பண்ணணுன்னே நினைக்க வேண்டாம். அதை அப்படியே நேச்சுரலி எடுத்துக்கிட்டேங்க. அதில் நம்ம மாற்றி அமைக்கிறதுக்குன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது. நம்ம சரி பண்ணணும், வைக்கணும்னு சொல்லி சொன்னால் அதனுடைய ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டை சரி பண்ணுங்க. ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்டுங்கிறது நம்ம சரி பண்ணுவோம். நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளுடைய ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டில் அட்டன் பண்ணுங்கள், அதை சரி பண்ணுங்கள், மாற்றி அமைங்க, அதில் வெற்றி பெறுங்க.
சைக்கலாஜிக்கலாக எனக்கு ரியாக்ஷன் ஏற்படுதுன்னா அந்த ரியாக்ஷன் எதாவது நேச்சுரலாக எடுத்துட்டா போகும். அதை நம்ம சரி பண்ணணும், மாற்றி அமைக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணணுங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போகும். அங்கே ஒரு வேலையுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டுறதும் நமக்கு ஏதோ வேலை இருக்குதுன்னே தெரிஞ்சுக்கிட்டா தான் தப்பானது. அதனால் நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறது தான் புரிஞ்சுக்கணும். அதில் ஈஸி வழி கஷ்டமான வழின்னு ஒன்றுமே கிடையாது. அங்கே ஒரு வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டுறதும் ஒருவர் காலமானால் அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் என்று கூறுகிறோம். அவ்வாறானால் ஆன்மா சாந்தி அடையுமா? அதற்கு என்ன காரணம்? இது வந்து சூக்ஷ்ம சரீரம்தான் வந்து வெளியே போயிடுது, ஆன்மாவுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. சூக்ஷ்ம சரீரங்கிறது வேற, ஆன்மாங்கிறது வேற. ஆன்மாங்கிறது இல்லாத இடமே கிடையாது, எல்லா இடத்துலையும் ஆன்மா இருக்குது. அதனால் ஆன்மா உள்ளே போகிறதில்லை, வெளியே போகிறதும் கிடையாது, எல்லாமே ஆன்மாவுக்குள்ள தான் நடக்குது. ஆனால் உடலை விட்டு நம்முடைய சூக்ஷ்ம சரீரம் ஒரு காலத்தில் வெளியேறிடும். அந்த வெளியேறினது வந்து அதை சாந்தி அடைகிறதுங்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா நம்முடைய திருப்திக்காக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனால் என்னென்னு சொல்லிச்சுன்னா நமக்கு அப்படி பண்ணினா தான் நமக்கு ஒரு திருப்தி வரும். அதனால் நம்ம திருப்தியை ஏற்படுறதுக்காக பண்ணிக்க வேண்டியதான வழி. அந்த சூக்ஷ்ம சரீரம் வந்து நம்ம பண்ணுறதுனாலலாம் சூக்ஷ்ம சரீரம்லாம் திருப்தி அடையாது. அது வந்து உண்மையிலே என்னென்னா திருப்தி அடையாத சூக்ஷ்ம சரீரம் வந்து பழையபடியான ஒரு பிறவிக்கு வந்தால் தான் திருப்தி அடையும். அதனால் அது வந்து நம்ம என்ன பண்ணினாலும் அது திருப்தி அடையாது. அதனால் அதில் நம்ம ஆனால் அதே நேரத்தில் நமக்கு ஒரு திருப்தி வேணும். அதனால் நம்ம திருப்திக்காக ஏதாவது நம்ம ஒன்றும் பண்ணிக்கிறோம். அதனால் அது ஒரு நம்ம திருப்திக்காக அதையும் பண்ணிவிடுங்க, அது பெரிய எக்ஸ்பென்சிவாக ஒன்றும் பண்ண வேண்டாம். நல்ல விஷயம் என்று கேட்டோம், மிக்க நன்றி. ஏற்கனவே சில புத்தகங்களை படித்து கிடைத்த தெளிவு உங்கள் உரையை கேட்டது நிறைவாகியுள்ளது. சமீபத்தில் கல்லாடம் என்ற ஒரு ஆன்மீக சாதனை செய்து வருகிறோம். அதில் மனம் அல்லது அறிவு என்பது நமது 5 பொறிகளால் பெறப்பட்ட அனுபவ அறிவு, அது இடது மூளையில் பதிவாகும் என்றும், ஆன்மா அறிவு என்பது நமது 7 தலைமுறையின் அறிவு, நமது டிஎன்ஏ மூலம் வலது மூளையில் மூளையில் பதிவாகி இருக்கும் என்று கூறுகிறது. வலது மற்றும் இடது மூளை அறிவை லலாட பயிற்சி மூலம் இயக்கி மெய்ஞானியாகவோ விஞ்ஞானியாகவோ ஒரு புது கண்டுபிடிப்பை இந்த உலகத்திற்கு அளிக்கலாம் எனவும், அதுதான் பிறவியின் நோக்கம் எனவும் கற்றுக்கொண்டு பயிற்சியை இன்னும் முடிக்கவில்லை. நீங்கள் படைத்துள்ள புத்தகங்களை பலருக்கு தெளிவை தருகின்றன, அவை உங்கள் கண்டுபிடிப்பு. அப்படியானால் நீங்கள் வலது பக்க மூளையையும் டிஎன்ஏ பயன்படுத்தி இதை சாதித்தீர்களா, அல்லது இடது பக்க மூளை சரியாக சராசரியாக அனைவரும் செய்வது மட்டும் இயக்கி கண்டுபிடித்தீர்களா? அதாவது இப்போ இதில் வந்து இப்போ சிலவங்க வந்து பாடியை விட்டு வெடி வெளியே வந்துடுறாங்க. சில அவங்களுடைய சூக்ஷ்ம சரீரங்கிறது தான் மனோசரீரம். மனோசரீரம் வெளியே வந்துட்டுன்னு சொன்னால் இந்த பாடிங்கிறது வெறும் ஜடமாயிடும். பழையபடி உள்ளே வரும்பொழுது தான் பழையபடி அந்த சூக்ஷ்ம சரீரமும் நம்முடைய பாடியும் இணைஞ்சிருக்குது. இப்போ இது வந்து இந்த மூளைங்கிறதுலாம் பாடியோட சேர்ந்தது, நம்முடைய மனோங்கிறது இந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு சேர்ந்தது. ஆனால் இப்போ நம்ம மனசு நம்ம பாடியோட இணைஞ்சு செயல்படும் பொழுது மூளையும் சூக்ஷ்ம சரீரமும் சேர்ந்து இணைஞ்சு நம்ம மனசுங்கிறதே மூளையோட சம்மந்தப்பட்டது மாதிரி நமக்கு தோணுது. அது அந்த பாடியோட இயங்குற தன்மையில் இருக்கும் பொழுது அது அப்படி தான் செயல்படும். ஆனால் உண்மையில் வந்து பாடிக்கும் அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கும் சம்மந்தமே கிடையாது, அது தனி. ஆனால் இது உள்ள சேர்ந்து இருக்கிறனால சேர்ந்து இயங்குது. அதனால் என்னென்னா இப்போ இது வந்து என்னன்னா இதில் டெக்னிக்கெல்லாம் நிறைய நல்லாமல் இருக்குது. அந்த டெக்னிக்கள் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டது நல்லது. ஏன்னா டெக்னிக்கில் வந்து சிலதுகள் வந்து நல்ல இதையும் ஏற்படுத்தலாம், சிலது மோசமானதையும் ஏற்படுத்தலாம். அதனால் இப்போ நமக்கு வந்து லிபரேஷன் என்லைட்டன்மெண்ட்டுங்கிறது நம்ம நேச்சுரலான ஒரு அம்சம். அது இந்த மாதிரி டெக்னிக்குங்கும் போது சில சக்திகள் கூட நமக்கு கிடைக்கலாம். ஆனால் சக்திகள் கிடைச்ச பிறகு தான் அது ஏன்டா இந்த சக்தி கிடைச்சதுங்கிற மாதிரிலாம் கூட நமக்கு வரும். அது கிடைக்கிற வரைக்கும் பெருசாக தெரியும், கிடைச்ச பிறகு நமக்கு ஒன்றுமே அதில் ஒன்றுமே இல்லைங்கிறது தெரியும். ஏன்னா அது வந்து எல்லாமே சில கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது, நம்ம இஷ்டப்படி எல்லாம் செஞ்சிட முடியாது. இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒரு
கொஞ்சம் பணத்தை ஏர்ன் பண்ணுறோம். பணத்தை ஏர்ன் பண்ணோம்னு சொல்லி சொன்னால் நல்ல செல்வாக்காக இருக்கும், நிறைய செல்வ செழிப்போடு இருக்கிறோம். நம்ம கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் நீங்கள் பணத்தை வாரி கொடுக்கலாம். நீங்கள் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் தானம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி சில ஆற்றல்கள் கூட அடையலாம். இந்த மாதிரி நம்ம யோக சித்திகள் மூலமாக பண்ணுற மூலமாக சில ஆற்றல்களும் கிடைக்கலாம். இந்த ஆற்றல்கள்லாம் கிடைச்சுன்னா நீங்கள் யாரோ வேணாலும் தொட்டு நோயை குணப்படுத்திடலாம், என்ன வேணாலும் பண்ணிடலாம். ஆனால் என்னென்னு சொன்னால் நீங்கள் இஷ்டப்படி பண்ண முடியாது, அங்கே தான் பிரச்சனை வந்துடும். நீங்கள் ஏதாவது ஒன்று யாருக்காவது குணப்படுத்திக்கின்னு சொன்னால் அந்த நோய் உங்களுக்கு வந்துடும், இல்லைன்னா வேறு ஏதாவது பனிஷ்மெண்ட் உங்களுக்கு ஏற்படும். அதனால் அது வந்து உங்கள் இஷ்டப்படி எதையுமே செய்ய முடியாது. இப்போ இதே மாதிரி தான் சென்னையில் ஒருத்தர், அவர் ஏதோ ஒரு விசேஷமான முறையில் ஒரு நோயை குணப்படுத்துறதுக்குள்ள ஆற்றல் அவருக்கு ஏற்பட்டது. சிலவங்களுக்கெல்லாம் ஒரு நோயை குணப்படுத்துகிறாரு. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், யாருக்கு கர்மாப்படி அந்த நோய் குணமாகணுன்னு இருக்கோ அவங்களுக்கு குணப்படுத்தினா பிரச்சனை இல்லை. இந்த கர்மாவை மீறி அவருக்கு எதாவது குணப்படுத்துறாருன்னா பிரச்சனை ஆயிடுது. ஒருத்தருக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால், அவர் கட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்கள் நோயை நீ குணப்படுத்த இல்லைன்னா விட மாட்டான்னு சொல்லி. ஆனால் கர்மாப்படி அவருக்கு நோயை குணப்படுத்த முடியாது. குணப்படுத்தினான்னா இவருக்கு பிரச்சனை ஆயிடும். அதனால் இவர் என்னென்ன முடியாதுன்னு சொல்லி பார்த்துட்டாரு. அடித்து உதச்சி என்னெல்லாமோ பண்ணி தான் அனுப்பிவிட்டாங்க. அந்த மாதிரிலாம் சிலதெல்லாம் மாட்டிட வேண்டிய வரும். அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், சில சக்திகள்லாம் இருக்குது. நம்ம நம்மளை மீறி சில கர்மாக்களெல்லாம் மீறி சில இதுலெல்லாம் அமானுஷ்யமாக செயல்பட முடியாது. நம்ம நடைமுறை சாத்தியமாக நம்முடைய ஒரு சராசரி மனிதனாக இருந்து செயல்படுறது தான் சிறப்போடைய, இந்த மாதிரி அமானுஷ்யமான ஆற்றல்களை பயன்படுத்தி செயல்படுறதுங்கிறதெல்லாம் அது சாத்தியம் நம்ம குறைவு. இப்போ விஞ்ஞானங்கிறது வேறு, இந்த மாதிரி சில அமானுஷ்யமான சக்திகள்ங்கிறது வேறு. அதெல்லாம் ஒரு எல்லைக்கு உட்பட்டது. அந்த எல்லையை மீறி நம்ம செயல்பட முடியாது. ஏன்னா இப்போ நமக்கு வந்து ஏதோ நமக்கு கிடைக்காத ஒன்றெல்லாம் கிடைக்கிற மாதிரி தெரியும். இப்போ இதே மாதிரி தான் அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கார், அவர் நம்ம இந்தியர் தான். அவர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறது எனக்கு இன்றைக்கே தெரியணும், அதுக்கு நான் பயிற்சி பண்ணுவேன் முயற்சி பண்ணுவேன்னு சொல்லி 12 வருஷம் முயற்சி பண்ணியிருக்கிறார். முயற்சி பண்ணி அவர் வெற்றி பெற்றார். நாளைக்கு என்ன நடக்குங்கிறது அவருக்கு இன்றைக்கி தெரியும். அந்த அளவுக்கு அவருக்கு உங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியும், எனக்கு என்ன நடக்குன்னு, எல்லாருக்கும் யாருக்கு என்ன நல்லா நடக்குங்கிறது இன்றைக்கி அவருக்கு தெரியும். அது பயிற்சியில் வெற்றி பெற்றார். அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய பிரதர் இங்கே சென்னையில் தான் இருக்கார், அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்ன சொல்லியிருப்பார், நான் 12 வருஷம் முயற்சி பண்ணி வெற்றி பெற்று விட்டேன்னு சொல்லி மகிழ்ச்சியாக தான் சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால், எப்போ நான் தெரியாதனமாக வந்து மாட்டிக்கிட்டேன், தயவுசெய்து யாரும் இந்த முயற்சியை பண்ணிடாதுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லி சொன்னால், இப்போ நம்ம இன்னைக்குள்ள பிரச்சனையே நம்மளால் தாங்கி அதை சால்வ் பண்ண முடியல, நாளைக்குள்ள பிரச்சனையே நம்ம இன்னைக்கு தூக்கி சமக்கணும்னு சொன்னால், இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், பிரச்சனை தான் தெரியும் ஒழிய அதை சால்வ் பண்ண உங்களால் முடியாது. சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா பரவாயில்ல, சால்வ் பண்ண முடியாதபடி ஒரு பிரச்சனையும் காட்டிக்கிட்டு அந்த துயரத்தையும் தூக்கி சமக்கணும்னு சொன்னால் அந்த மாதிரி பிரச்சனையாகும். அதனால் இது வந்து எதையுமே நம்ம வந்து எல்லாமே சில விதிப்படி சில கர்மாப்படி தான் சிலதெல்லாம் நிகழுது. அதனால் அது வந்து அதுக்கு உட்பட்டு தான் நம்ம சிலதெல்லாம் செய்ய முடியும். அதனால் கர்மாங்கிறது வந்து கர்மாவிலேருந்து விடுபடணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கும் சிலது, அதுவுமே கர்மாவே நாம தான் கிரியேட் பண்ணுறோம். அது கிரியேட் பண்ணுற கர்மாவை நல்ல முறையில் நம்ம பண்ணோம்னு சொல்லி சொன்னால் அதுவே நல்ல சூழ்நிலையை கிரியேட் பண்ணிடும். அதனால் இதுக்கிற இந்த மாதிரி வர ஷார்ட்கட்லலாம் வந்து நம்ம வந்து டைரெக்டாலாம் அதை மோதியெல்லாம் ஜெயிக்கலாம் முடியாது. அதனால் இது வந்து ஒரு தேவையில்லாத இடத்துல போய் மாட்டிடக்கூடாது. அதனால் அது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் போதே கேட்டுக்கிறேன். வாட் இஸ் கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் இன் லைஃப் ப்ராக்டிக்கலி, ஹவு வி கேன் திங்க் ஆஸ் நத்திங் டு டூ or accept as it is. கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்டுங்கிறது நம்ம சாஸ்திரங்கள் வந்து சித்தம்னு சொல்கிறாங்க. சித்தத்தில் ஏற்படக்கூடியதை சித்த விருத்தின்னு சொல்கிறாங்க. சித்த விருத்திங்கிறது நம்முடைய கான்சியஸ் மைண்ட், சித்தங்கிறது சப்கான்சியஸ் மைண்ட். சப்கான்சியஸ் மைண்டுங்கிறது நம்முடைய இயல்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்குது. அந்த இயல்பில் இருந்து தான் நம்முடைய ஒரு உணர்ச்சிகள் அனுபவங்கள் இதெல்லாமே ஏற்படுது. ஆனால் நமக்கு என்ன தெரிஞ்சுன்னா, அந்த சப்கான்சியஸ் மைண்டு நமக்கு கையிலே தெரியாது, நம்ம கண்ணுக்கே தெரியாது, நம்முடைய ரீச்சுக்குள்ளே இல்லை. அதில் என்னென்னலாம் வெளிப்படுதோ அந்த வெளிப்படுறது மட்டும்தான் நமக்கு தெரியும். இப்போ அந்த வெளிப்படுற இடத்துல தான் நம்ம வேலை இருக்குது. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் நமக்கு அந்த வெளிப்படுற பகுதியில் அந்த கான்சியஸ் மைண்டில் தான் நமக்கு வேலை இருக்குது. இப்போ கான்சியஸ் மைண்டில் தானாகவே வெளிப்படுது. தானாக வெளிப்பட்டதில் நம்முடைய பங்கு என்னங்கிறத நம்ம பார்க்கணும்.
நம்முடைய பங்கு என்னன்னு சொல்லி சொன்னால், இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம வந்து இப்போ உதாரணமாக நமக்கு வந்து ஒரு தாட் இருக்குது. தாட்டுங்கிறது எப்படி வருதுன்னு சொல்லி சொன்னால், தானாவாக வரும். எந்த தாட்டுமே நாம் கொண்டு வர்றதில்லை. அந்த தாட்டை நாமளாக சில நேரங்களில் சிலது எடுத்து திங்க் பண்ணுறோம். திங்க் பண்ணுறது நாமளாக திங்க் பண்ணுறோம். திங்கிங் வந்து நம்ம கையில் இருக்கு, தாட் வந்து நம்ம கையில் இருக்கு. இப்போ உதாரணமாக என்னன்னா, ஒரு 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 துக்கமான சம்பவம் நடந்துருது, நம்மளை அறியாமலே இந்த தாட்டு வந்துகிட்டே இருக்கு, நைட்டில் தூக்கமே ஏற்படுறதில்லை, அதே தாட்டு திரும்பி திரும்பி ஓடிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் என்னென்னா தாட். திங்கிங் என்னன்னு சொல்லி சொன்னால், நாமளாக திங்க் பண்ணுறது, நாம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நாமளாக திங்க் பண்ணுறது. இப்போ திங்க் பண்ணுறதுங்கிறது எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் யூஸுக்காக அதை மட்டும்தான் திங்க் பண்ணணும். சைக்கலாஜிக்கலாக நமக்கு வந்து இந்த தாட்டு வரக்கூடாத தாட்லாம் வந்திருக்குதுன்னு சொல்லி சொன்னால், இன்னும் கொஞ்சம் தான் தாட்டில் வந்து காம்ப்ளிகேட்டட் ஆகும். இந்த தாட்டை நம்ம திங்கிங்காக மாற்றிட்டு வந்தோன்னா ப்ராப்ளம். உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் எந்த தாட்டுமே வந்து ஒரு தாட்டு தாட்டு அப்படியே நிற்காது, வந்துட்டு அது பாட்டுக்கு மறைஞ்சிடும். எப்படி எமோஷன்ஸ்லாம் வந்து தானாகவே மறையுதோ, அதே மாதிரி தாட்டுமே தானாகவே வந்து தானாகவே மறைஞ்சிடும். ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம்னா, அது சில தாட்டு மேலே நாம் ஏறி உட்காந்து சவாரி பண்ண ஆரம்பித்தோம். சவாரி பண்ண ஆரம்பிச்சோம்னா திங்கிங்காக மாறிடும். அப்போ திங்கிங்காக மாறும்போது நம்முடைய கான்சியஸ் பார்ட்டிசிபேஷன் வந்துடும். அது அன்கான்சியஸாக நம்மளை அறியாமல் வர்றதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சைக்கலாஜிக்கலாக பொறுத்தளவில் நம்மளை அறியாமல் என்னென்னலாம் நிகழ்வுதோ அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுவாக வந்து அதுவே சரியாயிடும். அது வர்றதில் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா, உங்களுடைய செயலுக்கு எக்ஸ்டர்னல் யூஸுக்கு தேவைன்னா நீங்கள் எடுத்துக்கிடலாம். நீங்கள் அதை சரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்முடைய கான்சியஸ் மைண்டை, நமக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாம் சரி பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதில் ஏதாவது நம்முடைய செயலுக்கு தேவையாக ஏதாவது எமோஷன் வருது, தாட் வருதுன்னா அதை எடுத்து பயன்படுத்திக்கிடலாம். இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒரு வீட்டில் உட்காந்துருக்கிறோம், தனியாக உட்காந்துருக்கிறோம், திடீர்னு வீட்டுக்கு ஒரு பைத்தியக்காரன் உள்ள நுழைஞ்சிடணும். அவனை பார்த்தோன்னா நமக்கு ஒரு கோபம் வருது, எப்படியும் உள்ளே நுழையிடலாம்னு சொல்லி ஒரு கோபம் வருது. நம்ம என்ன பண்ணிடுறோம், கோபத்தில் அவன் ஒரு திட்டு திட்டு திட்டிடுறோம், அவன் வெளியே பயந்து ஓடிடுறோம். சப்போஸ் அந்த பைத்தியக்காரன் உள்ளே வரும்பொழுது நமக்கு கோபம் வரலை, அதுக்கு பதிலாக பயம் வருது. இப்போ பயம் வரும்போது நம்ம அவனால் திட்டம் நம்மளால் திட்ட முடியாது. இப்போ நாம் என்ன பண்ணுவோம், பயம் வந்தால் நாம் என்ன பண்ணுவோம் சொன்னால், நாம் உடனே நாம் வெளியே வந்து பகுதி வீட்டுக்காரங்கெல்லாம் துணைக்கு விடுவோம். இப்படி ஒருத்தன் உள்ளே வந்துட்டான், வாங்க ஹெல்ப் வாங்கணும்னு எல்லாரும் வந்து அவன் வெளியே அனுப்பி விட்டுறோம். இப்போ சப்போஸ் அந்த பைத்தியக்காரன் உள்ள நுழையும் பொழுது நம்ம கோபமும் வரல, பயமும் வரல, நம்ம என்ன பண்ணுவோம், அவனை நம்ம அவனை நம்ம டீல் பண்ணவே முடியாது. அவன் என்ன பண்ணாலும் நம்ம வீட்டு கட்டளைப்படுத்திட்டு நம்மளும் வெளியே அனுப்பிவிடுவோம். அப்போ நமக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ்லாம் நம்முடைய உதவிக்கு சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறது தான் நமக்கு வருது. அதை நம்ம வந்து பாசிட்டிவாக பயன்படுத்திக்கிடலாம். நம்ம இந்த உணர்ச்சிகள்லேருந்து விடுபடணும்னு அவசியம் இல்லை. உணர்ச்சிகள்லாம் வந்து அதுவாகவே மறைஞ்சு போயிடும். உணர்ச்சிகளை சரிப்படுத்தணும் சமன்படுத்தணுங்கிற அவசியமே இல்லை. தேவைக்கு வரும், தேவை இருந்தால் பயன்படுத்திக்கலாம், தேவைலன்னா விட்டுரும். நம்ம எதையுமே கரெக்ட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோம், தெருவில் நமக்கு வந்து தள்ளு வண்டியில் காய்கறி போகுது, பழங்கள் போகுது, இதெல்லாமல் தள்ளிட்டு போகிறாங்க. நமக்கு ஏதாவது வேணும்னா கூப்பிட்டு வாங்கிடலாம். நீ யாராவது நீங்கள் வராத போனியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வாங்கலைன்னா அது பாட்டு போயிடும். உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி நமக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே அதுவாக வருது, அந்த சூழ்நிலையில் அதுவாக வருது. அதில் ஏதாவது நம்முடைய செயலுக்கு தேவைன்னா எடுத்துக்கிடலாம். நம்ம அது சரி பண்ணணுங்கிறலாம் அவசியம், அதை அப்புறப்படுத்தணும், கரெக்ட் பண்ணணும், சரி பண்ணணுங்கிற அவசியமே நமக்கு கிடையாது. அது அதுவாகவே போயிடும். இப்போ நம்ம வந்து ஒன்றும் செய்யாமல் இருக்கிறதுங்கிறத வந்து எப்படி சாத்தியம் என்ன சொல்லி கேட்குறாரு. இப்போ இதில் வந்து என்னென்னு சொன்னால், இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்போ நம்ம ஏற்கனவே முதல் கேள்வியிலே பதில் சொல்லிட்டோம். நம்ம இது வந்து நம்ம செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னுட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே போதும். புதனன்னு சொல்லிங்கன்னா, சைக்கலாஜிக்கலாக நமக்கு அடைகிறதுக்குன்னு சொல்லி உயர்ந்த நிலையே ஒன்றுமே கிடையாது. ஃபிசிக்கலாக நீங்கள் எதையாவது ஒன்றா சூழ்நிலையை பொறுத்தவரையிலோ ஃபிசிக்கலை பொறுத்தவரையிலோ நீங்கள் அடைகிறதுக்கு எதையாவது வச்சுக்கலாம். இது நல்லது, இது உயர்ந்தது, தாழ்ந்ததுன்னு வச்சுக்கலாம். சைக்கலாஜிக்கலாக நமக்கு அடைகிறதுக்குன்னு சொல்லி உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு சொல்லி ஒரு நிலையே கிடையாது. எல்லாமே வந்துட்டு போகக்கூடிய நிழல்கள் தான். அதில் ஒன்றும் உயர்ந்தது தாழ்ந்ததுன்ட்டே கிடையாது. அதனால் எங்கள் அடைகிறதுக்கு எதுவுமே இல்லை, வச்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறது மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டா போதும், புரிஞ்சுக்கிட்டால் போதும். அது தானாகவே தன்னை சரி பண்ணிடும். இப்போ இதே மாதிரி தான் இங்கே கோயம்புத்தூரில் தான் இப்போ அந்த லேடி இப்போ இங்கே இருக்கிறாங்களா வேறு இடத்துல இருக்காங்களான்னு தெரில. ஒரு லேடி, அவங்க வந்து அவங்களுடைய ப்ரீவியஸ் பர்த்தில் வந்து அவங்க ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு டைரக்ட் டிசைபிளாக இருந்ததாக அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு சில டிவோட்டிஸ்லாம் இருக்கிறாங்க.
இப்போ அவங்களுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், திடீர்னு சொல்லி சில சமாதி நிலை வரும், சில பரவச நிலைகள்லாம் வரும். அவங்க எந்த பயிற்சியுமே பண்ணலை, சும்மாவே அவங்களுக்கு இயற்கையாகவே அப்படி வந்துடும். ஒரு முறை அவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு பரவசமான ஒரு நிலை வருதியா, இந்த நிலை வரும்பொழுது நானே கடவுளாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, இந்த ஏற்படக்கூடிய அனுபவங்களே இதுதான் உயர்ந்த அனுபவம் மாதிரி எனக்கு தோணுது, இதை பற்றி நீங்கள் என்ன ஏன் சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டோம். அப்போ அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அதாவது ஏப்பா, இது வந்து நீங்கள் எந்த முயற்சியுமே பண்ணாமல் இயற்கையாக வருதுன்னு சொன்னால் இது நீங்கள் பிறப்புலேயே ஒரு கிரேட் சோல் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஒரு சராசரி மனிதன் வந்து இதே மாதிரி அனுபவங்கள், இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அடையணும்னு சொல்லி சொன்னால் அவங்க ஏதாவது சில கடினமான பயிற்சிகள் பண்ணணும், தியானங்கள் தவங்கள் அப்படிலாம் பண்ணினா தான் அந்த மாதிரி அனுபவங்கள் ஏற்படும். இப்போ அப்படி எதுவுமே பண்ணாமல் அவங்களுக்கு இயற்கையிலேயே சும்மாவே ஒன்றுமே பண்ணாமல் தானாகவே வருதுன்னு சொன்னால் நீங்கள் பிறப்புலேயே ஏதோ கொஞ்சம் உயர்ந்த பிறவிதாக ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த பரவச நிலைக்கு பதிலாக உங்களுக்கு யார் மேலேயாவது வெறுப்போ கோபமோ ஒரு அருவறுப்பான உணர்வோ ஏதாவது வந்துன்னு சொன்னால் அந்த உணர்ச்சிக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமே கிடையாது. ஏன்னா நம்ம மனசில் சைக்கலாஜியில் ஏற்பட உணர்ச்சியில் வந்து உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு ஒன்றுமே கிடையாது. அது எது வேணாலும் வரட்டும், அதுவாக வந்துட்டு அதுவாக போயிடும். நீங்கள் எதுலேயுமே உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு சொல்லி நீங்கள் டீல் பண்ணவே கூடாது. உயர்ந்ததுன்னு பற்றி பிடிக்கவும் கூடாது, அதே மாதிரி தாழ்ந்ததுன்னு அப்புறப்படுத்தவும் கூடாது. அது எல்லாமே நிழல்கள் தான். நீங்கள் அதை எதிர்த்து போராடினீங்கன்னா பிரச்சனை ஆகிடும். அது அதெல்லாம் எது வந்தாலும் வந்துட்டு போட்டோம், வரட்டும் போட்டோம், நீங்கள் எதையுமே பற்றி பிடிக்காதுங்க, அது அதுபோக்கில் விட்டுருங்க சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், சைக்கலாஜிக்கலாக பொறுத்தளவில் எதையாவது கிரேட்டு நினைச்சா தான் நம்ம அதை சாதிக்கிறதுக்குங்கிற முயற்சி இருக்கும். அது எல்லாமே ஒன்று தான், எவ்ரி திங் இஸ் ஓகேன்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் நமக்கு அங்கே செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். நீங்கள் செய்கிறதுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கணும்னு எல்லாம் அவசியம் இல்லை. நம்ம வந்து நம்ம அந்த செய்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால், எதுவும் அடையிறதுக்கு அங்கே எதுவுமே இல்லைன்னு சொன்னால் நம்ம செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும். அவ்வளோதான். சைக்கலாஜிக்கலாக பொறுத்தளவில் எல்லாமே கரெக்டு தான் ங்கிற மாதிரி எதுவுமே தப்பு இல்லை, எதுவுமே ஓகே தான், எல்லாமே ஓகே தாங்கிற மாதிரி வந்துட்டுன்னு சொன்னால் நீங்கள் விசேஷமாக எதையுமே அடையிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற முடிவுக்கு வந்துடும். வந்துட்டோன்னு சொன்னால் அந்த சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சரை நேச்சுரலாக எங்கே விட்டுரும். அவ்வளோதான, அவ்வளோ இதில் அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் இது சாத்தியம். இது வந்து முயற்சி பண்ணி ஒன்றும் நம்ம சும்மா இருக்கிறதுக்கெல்லாம் முயற்சியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே நமக்கு எதுவுமே வேண்டியதில்லை, எல்லாமே ஓகே தான், நேச்சுரலாக எதுவும் வந்தாலும் ஓகே தான்ங்கிற நிலைக்கு வந்துட்டோன்னு சொன்னால் அதுவாக வந்து அதுவாகவே போயிடும். எல்லாமே ஒரு லிவிங் ரிவராகவே மாறிடும். வரும் போகும் வரும் போகுங்கிற மாதிரி நிலைக்கு வந்துடும். அது ஒரு லிபரேட்டட் மைண்டினுடைய அடையாளம். கடவுள் என்று எதை குறிப்பிடுகிறீர்கள்? ஆலயங்களில் விக்கிரகங்களுக்கு செய்யப்படும் ஆராதனை அபிஷேகம் போன்றவைகள் நமக்கு எப்படிப்பட்ட பலன்களை தருகிறது? வாஸ்து சாஸ்திரம் என்பது வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறதா? அதாவது இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் சாஸ்திரங்கள் ரீதியாக தான் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. கடவுள்ங்கிறது வந்து அப்சல்யூட் காடுன்னா பிரம்மம் ஆன்மா இதெல்லாம் அப்சல்யூட் காடு. அப்சல்யூட் காடுன்னு பார்த்தோம்னா சர்வம் பிரம்மமயம் எல்லாமே கடவுள் தான், கடவுளை தவிர வேறு ஒன்றுமே கிடையாதுங்கிற இதுதான் கான்செப்டாக நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுது, எல்லாமே அதுதான் சொல்லுது. ஆனால் அதே நேரத்தில் என்னென்னா ஈஸ்வரன் சொல்லி ஒரு அம்சம், இப்போ நம்ம மனு ஜீவர்கள்ங்கிற மாதிரி ஈஸ்வரனுங்கிறது வந்து இந்த பிரம்மத்தினுடைய அடுத்த கட்டம். அந்த ஈஸ்வரன் தான் வந்து பிரபஞ்சத்தை தோற்றுவிக்குது, பஞ்சபூதங்களை தோற்றுவிக்குது, உயிர்களெல்லாம் தோற்றுவிக்குதுங்கிறதெல்லாம் வந்து அது அடுத்த கட்டம். இப்போ இந்த ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லி சொன்னால் ஒரு நிர்வாக அமைப்பு தான். ஈஸ்வரனுடைய ரோல் வந்து ஒரு நிர்வாக அமைப்பு தான். ஆனால் இது வந்து எல்லா விதமான இதுகளுக்கும் பல விதமான அணுகுமுறைகள் இருக்குது. கோயில்கள் வழிபாடுகள் என்னெல்லாமல் இருக்குது. இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு படிப்படியாக நம்மளை வந்து ஒரு சரியான இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லாருக்கும் எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு உண்மையான ஒரு சீரியஸ் மேட்டரை வந்து எல்லோரும் வந்து பங்கு பெற்று எல்லாருமே அதை வந்து எடுத்துக்கிடுவாங்களான்னு எடுத்துக்கிட மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி உள்ள அணுகுமுறைக்கு வந்து இந்த ஆலய வழிபாடு எல்லாமே வந்து ஒரு ஆரம்ப கட்டத்துக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால தான் ஆலயத்தில் கூட்டங்கள் இதெல்லாம் இருக்குது, அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி நிறைய சம்பவங்கள் கூட நடக்குது. இப்போ நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னு சொன்னால் அந்த தெய்வமே உங்களுக்கு சில அனுக்கிரகங்கள் பண்ண மாதிரி கூட சில தோற்றங்கள், சில காட்சிகள், சில அனுபவங்கள்லாம் கூட ஏற்படும்.
இப்போ அதெல்லாமே ஒன்றும் அவங்க வழி நடத்துறதுக்கான ஒரு அடுத்த கட்டத்துக்கு கூப்பிட்டு போகிறதுக்கான ஒரு மகிழ்ச்சி தான். நல்ல எல்லாமே நல்லது தான், எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்திக்கிடலாம். ஆனால் என்னென்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு அதுலேயும் கடந்து போயிடணும், அவ்வளோதான். இதனால் ஒரு எதுலேயுமே நம்ம வந்து லாக்காகி அதிலே நின்றக்கூடாது. இந்த வாஸ்து சாஸ்திரம் அது இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இது வந்து கர்மாங்கிறது எப்படி வாஸ்துங்கிறதுலான்னு சொல்லி சொன்னால், எல்லாமே வந்து நம்முடைய கர்மாவனுடைய விளைவாக ஏற்படுறதும். உங்களுக்கு நீங்கள் கர்மாங்கிறதே வந்து நாமளாக செஞ்சுக்கிடுறதும். நாம் நல்லது செஞ்சால் நல்லதுடைய ரிசல்ட் கிடைக்கும், மோசமான செயல்கள் பண்ணால் மோசமான விளைவு ஏற்படும். ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் தேடி தான் அது நிர்வாகம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வாஸ்து அது இதெல்லாமே சொல்லி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அதனுடைய நுட்பம் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம செய்ய வேண்டியது தர்ம நியாயத்தின்படி நடந்துக்கிடணுங்கிறது, செயல் ரீதியாக நம்ம என்ன பண்ணணும், தர்மப்படி நடந்துக்கிடணுங்கிறத வந்து நிலைநாட்டுறது தான். அந்த மாதிரி சில இதுகள்லாம் இருக்குது. இப்போ இது வந்து நம்ம வந்து இதை பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து ஆகாமிய கர்மான்னு ஒரு நூலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன், விருப்பப்பட்டவங்க அதை நீங்கள் வாங்கிக்கிடலாம். இப்போ இதில் என்னன்னு அந்த கர்மாங்கிறது வந்து இறைவனே நமக்கு கொடுக்கறதுங்கிற அர்த்தம் இல்லை. இறைவனே கொடுத்தான்னு சொன்னால் நம்ம இறைவன் வந்து பாரபட்சம் உள்ளவனுங்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் நம்முடைய கர்மா தான் நாம் வந்து நம்ம அனுபவிக்கிறோம்னு சொல்லி சொன்னால், இந்த கர்மாவை கிரியேட் பண்ணுறதும் நாம் தான், அதை அனுபவிக்கிறோம் நாம் தான்ங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம்னு சொன்னால், நம்ம செய்கிறத ஒழுங்கானதாக செய்கிறதுங்கிற ஒரு பொறுப்பு நமக்கு வரும். அதனால் என்னென்னு சொன்னால், இதுதான் வந்து தர்மம்னு சொல்கிறது. தர்மம்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு கர்மான்னா என்னென்ன புரிஞ்சுக்கிடணுங்கிறது வந்து இதெல்லாம் செயலோடு சம்மந்தப்பட்ட ஒரு அணுகுமுறை. மற்றபடி சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் அங்கே லிபரேஷன் தான் ஹையஸ்ட். அங்கே வந்து நமக்கு செயலுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கர்மாங்கிறது கூட ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து இந்த லிபரேஷன் ஆகிட்டோம்னு சொல்லி சொன்னால், நம்ம இந்த லிபரேட்டட் ஸ்டேட்டாக நம்ம இருந்துகிட்ருக்குறோம். அப்போ செயலுக்கு தான் கர்மா, அகத்தை பொறுத்தளவில் கர்மாங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. அங்கே வந்து வாஸ்துவெல்லாம் ஒன்றுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. லிபரேஷனுக்கும் வாஸ்துவுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்கள் வந்து எப்போ வேணாலும் எந்த சூழ்நிலையும் நீங்கள் லிபரேட்டடாக ஆகலாம், அதுவும் நம்ம கையில் தான் இருக்குது. அங்கே என்னென்னா, நீங்கள் அங்கே எதையுமே செஞ்சு ரிப்ரேட் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே நமக்கு ஒன்றும் ஒரு வேலையும் இல்லைங்கிறது எப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த நிமிஷத்துலேயே லிபரேஷனே ஏற்படுறது. அதனால் அகத்தை பொறுத்தவரை நம்ம லிபரேட்டடாக இருக்க வேண்டியதுதான், புறத்தை பொறுத்தவரை நம்ம என்ன செய்யணுமோ அந்த செயல்பட வேண்டியதாக. செயல்படும் பொழுது தர்ம நியாயங்களை பார்த்துக்க வேண்டியதுதான். அந்த கர்மாவை பேஸ் பண்ணி தான் அந்த மாதிரி சில ஜாதக ஜோதிடங்கள் வாஸ்துக்கள் இதெல்லாமே அது பேஸ் பண்ணி தான் வருது. அதனால் நம்ம அதை பற்றி கூட ஒரு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. செய்ய வேண்டியதை நம்ம நல்லதாக நினச்சி நல்லதாகவே செயல்பட்டோம்னு சொன்னால், நல்லது கெட்டதுங்கிறது செயல்களை பொறுத்தளவில் இருக்குது. அகத்தை பொறுத்தளவில் உணர்ச்சிகளை பொறுத்தளவில் நல்லது கெட்டது கிடையாது. ஆனால் செயல்களை பொறுத்தளவு நல்லது கெட்டதெல்லாம் உண்டு. அங்கே நல்லது செய்யணும், செயலை பொறுத்தளவில் நல்லதே சிந்திக்கணும், நல்லதே செயல்படணும். அகத்தை பொறுத்தளவில் எல்லாமே நேச்சுரலாக இருக்கணும். அங்கே வந்து நம்ம எதையாவது ஒன்று சரி பண்ணணுங்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடையாது, எல்லாமே நேச்சுரல்ன்ட்டு எடுத்துக்கிடுங்க. அங்கே நமக்கு வந்து இந்த உணர்ச்சி உயர்ந்தது, இந்த உணர்ச்சி தாழ்ந்ததுன்னு சொல்லி பாகுபடுத்த வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே நேச்சுரல்னு எடுத்துட்டுன்னு சொன்னால் எல்லாமே ஒரு பிரவாகமாக மாறிடும், எல்லாமே ஒரு லிவிங் ரிவராகவும் மாறிடும். அகத்தை பொறுத்தளவில் நம்முடைய மைண்டே வந்து ஒரு லிவிங் ரிவராக மாறிட்டுன்னு சொன்னால், நாம் வந்து அந்த லிபரேஷனில் இருக்கிறோங்கிற ஒரு இது ஏற்படுறோம். கேள்வியெல்லாம் முடிஞ்சது. நம்ம மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம்.